நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அதிகமான வோல்டேஜ் கொடுத்து ஒரு ப்ரீ போர்டாக இருக்கட்டும், சப் ப்ரீ போர்டாக இருக்கட்டும், சரவுண்டு போர்டாக இருக்கட்டும், பிடி போர்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரீ போர்டுகளுக்கு அதிகப்படியான வோல்டேஜ் கொடுத்து இயங்க வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போன வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ரெசிஸ்டர் மற்றும் ஜீனரை பயன்படுத்தி இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணலாம், அதிகப்படியான வோல்டேஜ் கொடுத்து இயங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த சொன்னதுக்கு இன்றைக்கி பிடி போர்டில் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்ப்போம். போன வீடியோவில் சர்க்கியூட் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அந்த டிசைன் பண்ண சர்க்கியூட்டை எப்படி இந்த பிடி போர்டு, சரவுண்டு போர்டு, சப் ப்ரீ போர்டு, இது இந்த மாதிரி போர்டுகளுக்கு பயன்படுத்துறது, சிங்கிள் பவர் சப்ளையில் எப்படி போன வீடியோவில் தயாரித்த சர்க்கியூட்டை இந்த போர்டுகளில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றும் இல்லாமல் டூயல் பவர் சப்ளைக்கும் பார்ப்போம். இப்போது நீங்கள் திரையில் பார்க்குற எல்லா போர்டுமே 12 வோல்ட்டில் இயங்கக்கூடிய போர்டுகள் தான். இதில் முதல் போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பிடி போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பிடி போர்டு, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா பிடி போர்டு, இது கெய்னர் போர்டு, இது சப் ப்ரீ போர்டு, இது சப் ப்ரீ போர்டு, இது வந்து மினி சரவுண்டு போர்டு, சரிங்களா? இது எல்லாமே சிங்கிள் பவர் சப்ளை, 12 வோல்ட்டில் இயங்கக்கூடியது தான். இதில் எப்படி அதிகப்படியான வோல்டேஜ் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 24 வோல்ட்டில் எப்படி இயங்கிறது, 12 வோல்ட்டில் எப்படி இயங்க வைக்கிறது, 30 வோல்ட்டில் எப்படி இயங்க வைக்கிறது, 40 வோல்ட், 50 வோல்ட், இந்த மாதிரி அதிகப்படியான வோல்டேஜை இயங்க வைக்கிறதுக்கு சர்க்கியூட் வந்து போன வீடியோலையே நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை எப்படி, அந்த சர்க்கியூட்டை எப்படி இதில் பயன்படுத்துறது அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ சிங்கிள் பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா பிடி போர்டு அப்படிங்கிறது எடுத்துட்டிங்கன்னா, அதில் டிரான்சிஸ்டர் பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் டிரான்சிஸ்டர் பேஸ்டு, இது வந்து ஐசி பேஸ்டு, ஐசி இருக்கும், இங்கே டிரான்சிஸ்டர் இருக்கும். இதில் வந்து டிரான்சிஸ்டர் இருக்கிற இடத்துல ஐசி இருக்காது, ஐசி இருக்கிற இடத்துல டிரான்சிஸ்டர் இருக்காது, சரிங்களா? இது வந்து பஸ் பிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து நார்மல் ஐசி பிடி. அதனால் நண்பர்களே, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பின்னிலேயே எது ப்ளஸ்ஸு எது மைனஸ் அப்படின்னு தெரியும். நம்ம இங்கேருந்து டைரெக்டாக ஏதோ ஒரு பின்னை பார்த்து +12 வோல்ட் இல்லாட்டி +15 வோல்ட் கொடுத்துக்கலாம். இதில் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் பிடியில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். இந்த இன்புட் வந்து மினிமம் 12 வோல்ட்லேருந்து 16 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டு கொடுத்துக்கலாம். அதாவது டிசி வோல்ட், 12 வோல்ட் ஏசியை நம்ம டிசியை கன்வெர்ட் பண்ணும் பொழுது 16 வோல்ட்டு கிட்ட வரும். அப்போது 12 வோல்ட்லேருந்து 16 வோல்ட்டு வரைக்கும் இந்த பிடி, அதாவது இந்த 12 வோல்ட்டில் இயங்குகிற எல்லா போர்டுக்கும் மேக்ஸிமம் 16 வோல்ட்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படி 16 வோல்ட்டு வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொன்னேன், போர்டு வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டர், இப்போ நான் காமிக்கிற இந்த ரெசிஸ்டருக்கு பதிலாக இந்த 3 ரெட் பேண்டு போட்டிருக்கோம், 2.2K, இந்த ரெசிஸ்டருக்கு பதிலாக 680K இருந்தது, அதை நீக்கிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடில் அந்த ரெசிஸ்டர் போகிற ஒரு முனையிலிருந்து இந்த ஜீனரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் சைடு வச்சு ஜீனர் வர இன்னொரு முனையை எர்த்தில் கொடுத்துருக்கேன். இதுதான் போன வீடியோவில் சொன்ன சர்க்கியூட்டு. நீங்கள் இந்த மாதிரி ரெசிஸ்டர் மற்றும் ஜீனரை இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல டீசால்டரிங் பண்ணி ரெசிஸ்டரை மாற்றிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, சரிங்களா? அதனால் நண்பர்களே, நீங்கள் இந்த போர்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வச்சுக்கோங்க. போன வீடியோவை பாருங்கள், போன வீடியோவில் சர்க்கியூட் சொல்லியிருப்பேன், அதிகப்படியான வோல்டேஜ் கொடுத்து கம்மி வோல்டேஜ் எடுக்கிறதுக்கு. கம்மி வோல்டேஜ் வரும், அது ஒரு 40 வோல்டேஜ் இன்புட் கொடுத்தா அவுட்புட்டில் 12 வோல்டேஜ் வரும். அந்த 12 வோல்டேஜை எப்போவும் போல் நீங்கள் இந்த போர்டு கொடுத்துருங்க. இந்த மாதிரி எதுவும் ஆல்டர் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, இது நான் ஆல்டர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த போர்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை தான், இதுலேயும் 2.2K ரெசிஸ்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன், இதுலேயும் 680 ஓம் தான் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு 2.2K போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு ஜீனர் டயோடு போட்டிருக்கேன். இந்த ஜீனர் டயோடும் ரெசிஸ்டரும் தான் போன வீடியோவில் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதோட சர்க்கியூட்டை பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த போர்டு, இந்த மாதிரி எந்த ஒரு 12 வோல்ட்டில் இயங்குகிற போர்டு இருந்தாலும் தயவுசெய்து இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த 2.2K ரெசிஸ்டர் வந்து டீசால்டரிங் பண்ணிவிட்டு நான் பண்ண மாதிரி எதுவுமே இந்த இடத்துல சால்டரிங் பண்ணிவிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த போர்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே பயன்படுத்துங்க. போன வீடியோவில் அந்த சர்க்கியூட்டை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதாவது இன்புட்டு 40 வோல்ட் இல்லாட்டி அதிகப்படியான உங்களுக்கு தேவையான வோல்ட் இன்புட் கொடுத்து 12 வோல்ட் எடுத்து அந்த 12 வோல்ட்டை நீங்கள் எப்பவும் போல் கடையில் வாங்கின பிடி போர்டுக்கு வழக்கம் போல் கொடுங்க. அதனால் நண்பர்களே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போன்ற நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டரை எடுத்துட்டு மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். மாற்றினா நீங்கள் இந்த மாதிரி ஜீனரை கரெக்டாக ஆட் பண்ணணும். நான் அதனால தான் நீங்கள் எதுவுமே மாற்ற வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு என்னோட போன வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ரெசிஸ்டரை எடுத்துருங்க. இந்த ரெசிஸ்டரை எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ரெசிஸ்டர் போட்டுட்டு அந்த ரெசிஸ்டர்லேருந்து அந்த ரெசிஸ்டரோட எண்டு அதாவது இந்த இடத்துல இன்புட் கொடுத்தோன்னா இந்த இடத்துல அவுட்புட் எடுப்போம். இந்த அவுட்புட் எடுக்கிற இடத்துல ஜீனரை வந்து பாசிட்டிவ் சைடு வச்சுக்கோங்க. கருப்பு கலரில் கோடு இருக்கும். அந்த இடத்துல சால்டரிங் பண்ணிவிட்டு இன்னொரு முனையை வந்து எர்த்து பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து போன வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நான் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு முதல் பார்க்குறவங்களுக்காக நீங்கள் டைரெக்டாக பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து இதை மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம் இல்லாட்டி இங்கேயே இன்புட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக நம்ம டியூயல் பவர் சப்ளை வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்புட் கொடுக்கணும், அதே மாதிரி பாசிட்டிவ் இன்புட் கொடுக்கணும். நெகட்டிவ் இன்புட் பாசிட்டிவ் இன்புட் கிரவுண்ட் அப்படிங்கிறது இது நார்மல் தான். அதாவது 3 டெர்மினல் வரும். இதை தான் நம்ம டியூயல் பவர் சப்ளை அப்படிங்கிறோம். சிங்கிள் பவர் சப்ளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளையில் நம்ம பாசிட்டிவ் வோல்டேஜ் மட்டும்தான் கொடுப்போம். நெகட்டிவ் கொடுக்க தேவையில்லை. பாசிட்டிவ் வோல்ட்டும் கிரவுண்டும் கொடுத்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் பவர் சப்ளை. டியூயல் பவர் சப்ளை அப்படிங்கிறது பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் வோல்ட் அதே மாதிரி கிரவுண்ட் இந்த 3 இருந்தால் தான் இந்த போர்டு இயங்கும். சரிங்களா. இந்த போர்டில் இருக்க சர்க்கியூட் டயக்ராம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிரவுண்ட் இந்த 3 இருந்துச்சுன்னா தான் இந்த ஐசி வந்து வேலை செய்யும். அந்த மாதிரி இந்த சர்க்கியூட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்க்கியூட்டில் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா பாசிட்டிவ் கிரவுண்ட் இந்த 2 இருந்தாலே இந்த ஐசி ஒர்க் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படிங்கிற மெத்தடில் எடுத்திருப்பாங்க. அதனால் நண்பர்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி போர்டில் அவங்க கொடுத்துருக்க ரெசிஸ்டரை எடுத்துட்டு நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் எந்த ரெசிஸ்டர் ஜீனர் பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த ரெசிஸ்டரை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இதுவும் ஒரே ஐசி தான். இந்த போர்டில் இருக்கிறதும் ஒரே ஐசி தான். இதில் இருக்கிறதும் ஒரே ஐசி தான். சரிங்களா. இதில் வந்து 4 ஆப் ஆம்ப் இருக்கும். 4 இன்புட் கொடுத்துக்கலாம் இந்த ஐசிக்கு. இந்த ஐசியிலலாம் பார்த்திங்கன்னா 2 இன்புட் தான் கொடுத்துக்க முடியும். அதாவது 2 ஸ்டேஜ் தான். அதாவது ஆம்ப்ளிஃபை ப்ரீ போர்டு அப்படின்னு எடுத்துட்டாலே சவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஐசியெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு ஒரே ஐசியில் பயன்படுத்திக்கலாம். இந்த ஐசியில் பார்த்திங்கன்னா 4 டைமும் பண்ணிக்கலாம். 4 இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது ஃபில்டராகவும் ஃபில்டர் பண்ணி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கெய்னர் பண்ணி ஒரே ஐசியிலே கொடுத்துக்கலாம். அதனால் இதை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோவில் என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதில் இந்த மாதிரி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வளையம் மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல இருந்தால் பின் வந்து எண்ணிக்கை இருக்குது. 1, 2, 3 அப்படின்ட்டு இங்கேருந்து தொடங்கி அப்படியே பேக் சைட்லேருந்து இப்படி வரும். டோட்டலாக இந்த ஐசிக்கு 14 பின்களை கொண்டது. இதில் 4வது பின் வந்து பாசிட்டிவும் 11வது பின் வந்து நெகட்டிவும் இருக்கும். இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் டைரெக்டாக இங்கே கொடுத்துருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும் டைரெக்டாக கொடுத்துருக்கும். இதில் இருக்க 11வது பின் அதாவது இந்த குழி மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம நோட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இந்த இடத்துலேருந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 14 வரைக்கும் வரும். 4வது பின் வந்து பாசிட்டிவ். இது வந்து டைரெக்டாக இந்த ரெசிஸ்டர் இங்கேருந்து இந்த டயோட்லேருந்து டயோடு வந்து இங்கே சும்மா கொடுத்துருக்காங்க. 1 ஆம்பியர் டயோடு இது தேவையில்லை. இங்கேருந்து நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்துக்கு போகும், 4th பின்னுக்கு போகும் பாசிட்டிவுக்கு. நெகட்டிவ் அப்படிங்கிற இடத்துல நெகட்டிவ் வந்து 11th பின்னு.
இந்த 11th பின்னிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் எடுத்திருப்பாங்க. அதனால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே, புரியல அப்படின்னா போன வீடியோவும் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். அதனால் நன்றி நண்பர்களே, நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.